ஒரு முஸ்லிமான பெண்ணை ஒரு முஸ்லிம் திருமணம் முடித்தால் அந்த முஸ்லிமான ஆண் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்த அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்களை செய்யணும், இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது, அவருக்கு செலவினத்தை கொடுக்க வேண்டும், செலவு செய்வதற்கு காசு கொடுக்க வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையான செலவு இருக்கிறது, அதற்கு அவர் முடியுமானாலும் அவருக்கு அவருடைய சக்திக்குட்பட்ட வகையிலே செலவு கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்துக்கும் இந்த கணவன் செலவு கொடுக்க வேண்டும். அவள் சாப்பிடக்கூடிய அவளுடைய தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். நாம் என்ன சொல்லுவோம், திருமணம் முடிக்கும் பொழுது நாம் சீதனம் எடுக்கக்கூடாது, மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். பெண்ணுக்கு நாங்கள் மகர் கொடுக்க வேண்டும், சீதனம் எடுத்து விடக்கூடாது. அதே போன்றுதான் நாங்கள் அவர்களுக்கு செலவினம், அவர்கள் செலவழிப்பதற்கு செலவை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும், இரக்கமாக நடக்க வேண்டும், அவரோடு இரவு தரிக்க வேண்டும், உடலுறவு கொள்ள வேண்டும். இஸ்லாம் அனுமதித்த பிரகாரம் அனுமதித்த காலங்களிலே அதே போன்று அவருடைய மானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பிறடத்திலே அவரை பற்றி அவதூறு பரப்பாமல் அவருடைய பத்தினித்தனத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதனை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடைய மானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், மறைக்க வேண்டும். யாரிடமும் அவர்களை பற்றி குறையை சொல்லக்கூடாது, அவளுடைய குறைகளை நாங்கள் அம்பலப்படுத்தக்கூடாது. அதே போன்று அவளோடு நாம் உடலுறவு கொண்டு விட்டு படுக்கை அறையில் என்ன எல்லாம் நிகழ்ந்ததோ அதை நாம் வெளியே சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா மிக அழகாகவே எங்களுக்கு சொல்கின்றான், மனை மக்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், வாஷிரு நபில் மாரூஃப், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை அவர்களிடம் வெறுக்க கண்டால் அல்லாஹு தஆலா அழகாக சொல்கிறான், நீங்கள் ஒன்றை வெறுத்தால் வேறு பல நலவுகள் அவர்களிடம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களிலே மிக மிக மோசமானவர்கள் யார் என்றால், ஒரு மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபட்டு விட்டு நாளை அவருடைய குறைகளை அவருடைய ரகசியங்களை வெளியிலே சொல்பவன் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மிக மோசமானவனாக நாளை மறுமையிலே இருப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இப்படியான விஷயங்களிலே நாங்கள் இப்படியான விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதோடு நாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நாங்கள் செய்ய வேண்டும்.